ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் என்னைக்கு நம்ம சேனலில் மொடக்கத்தா கீரை சூப் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கை கால் இடுப்பு வலி மூட்டு வலி வரவங்களுக்கு இது போல் மொடக்கத்தா கீரை சூப் வாரத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சு தாங்க இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாகவும் ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் செஞ்சிடலாம் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முடக்கத்தா கீரை சூப் செய்கிறதுக்காக இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம் இது கூடவே சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இது கூட மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம் இது கூட மூணு பல்லு பூண்டு சேர்த்துட்டு தோலோடவே இது நல்லா மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா க்ரீமாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு இது அப்படி இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இந்த சூப் செய்கிறதுக்காக நான் கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இரநூத்தி எண்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருந்தல்ல இந்த பேஸ்ட்டை எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாம் நல்லா கொதித்து வர ஆரம்பிக்கணும் இது நல்லா கொதித்து வர ஆரம்பிக்குது இந்த நேரம் மொடக்கத்தா கீரையை நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா தண்ணியில் ரெண்டு மூணு தடவை அலசிட்டு இப்போ நான் இந்த முடக்கத்தை கீரையை எடுத்து சேர்த்துக்கிறேன் இந்த கீரையை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரணும் அப்போ தான் இந்த கீரையெல்லாம் நல்லா கலர் மாறி இது நல்லா இந்த கீரையும் வெந்து சாரில் இறங்கி வரும் இப்போ நம்ம சேர்த்துருக்க இரநூத்தி ஐம்பது எம்எல்ல ஐம்பது எம்எல் நல்லா குறைஞ்சி வந்துடணும் வந்தால் வந்தாதான் இது நல்லா குதிச்சு நமக்கு கரெக்டான பதத்தில் சாரெல்லாம் இறங்கி வரும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நமக்கு இந்த அளவுக்கு நல்லா இந்த தண்ணி எல்லாம் நல்லா குறைஞ்சி கொஞ்சம் நல்லா இந்த கீரையும் கலர் மாதிரி வந்திருக்குல்ல இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு அப்படியே சர்வ் பண்ணலாம் உங்களுக்கு தேவைன்னா மிளகுத்தூள் கூட இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்குங்க நம்ம அரைக்கும் போதே நம்ம மிளகுத்தூள் சேர்த்ததுனால இதில் நான் எக்ஸ்ட்ரா எதுவும் மிளகுத்தூள் சேர்க்கல எனக்கு காரம் உப்புலாம் கரெக்டாக இருந்தது நீங்கள் காரம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் இந்த சூப் கை கால் இடுப்பு வலி மூட்டு வலி இருக்கிறவங்க தான் குடிக்கணும்னு அவசியம் கிடையாது எல்லாருமே தாராளமாக சாப்பிடலாம் இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரதீஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ